அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். படம் வரைய போஸ்ட் கொடுக்கிறார் நம்ம யூமிகோ. டிங் 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 எங்கேயோ போகுது. ஒரு ஐடியா வருது. இதுல கொஞ்சம் பேப்பரை போடுங்க. சீக்கிரம் ரெடி ஆயிரும். இதை இப்ப நல்லா கலக்கலாம். இப்ப அடுத்த ஐட்டத்தை சேர்க்கலாம். பல பர 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 ஏ கியோ திக்காயிடுச்சா பாரு. பாஸ் ஒரு தின்னசா இருக்குது பாஸ். கியோ இங்க வா. ஆஜோ பாஸ் இத உட்ற பாஸ். அட இதுக்கு அவசரப்படாத. நல்ல வேளை பாஸ் ஒண்ணுமே ஆகல. என்ன மோ நடக்குது. என்ன பாஸ் கிதே. ஆமா இதுதான் நிஞ்சாவோட டெக்னிக். இந்த பெயிண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வரோம். எப்படி பாஸ் போங்க பாஸ். அழகு இதெல்லாம் கேட்டு போகுது பாஸ். போக மாட்டேங்குது பாஸ். பாஸ் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள பாக்க நான் அடிக்கடி வருவேன். அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். பரவாயில்லையா யுமிக்கோ. நீயும் இங்கே தான் விளையாடிக்கிட்டு இருக்கியா. சரி நான் வந்த வேலை முடிஞ்சது. அம்மா வந்தா நான் வந்ததா சொல்லுங்க. ஓகே பை சார். கெனிச்சு பையன் நல்லா மாட்னா இன்னைக்கு. சருக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். ஆமா என்ன இங்க வச்சு போட அந்த பக்கம் போயிருக்கு. இல்ல கெனிச்சி நான் ஒண்ணும் பண்ணல. யுமிக்கோ உன்னை ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க பாக்குறியா. காட்டு காட்டு கெனிச்சி. இங்க பாரு. வாவ் சூப்பரா இருக்குப்பா. ஏன் இப்படி வரைஞ்ச? ஏன் உள்ளத தான வரைஞ்சிருக்க? உன்னை எனக்கு பிடிக்கல. நான் போறேன். யுமிக்கோ போகாத. நான் நல்லத வரைஞ்ச. இதுதான் என்னுடைய ஐடியா. இனிமே இந்த லூசு கிணச்சு கூப்பிட்டா வரவே கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு வேண்டிய ஆள் எங்க போய் பிடிக்கிறது? கெமமாக்கி உனக்கு என்னாச்சு? நீதான் 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 நான் எதிர்பார்த்த பேரழகி. உன்னதான் எதிர்பார்த்த. என்னது நான் பேரழகியா? என்ன சொல்ற? ஆமா உன்ன மாதிரி பேரழகிய நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்ல. நான் கனவுல நினைச்ச மாதிரியே நீ நேர்ல வந்து நிக்கிற. நீ தான் இனிமே என்னோட மாடல். உன்னதான் இப்ப நான் வரைய போறேன். என்ன சொல்ற கிமமாக்கி? என்ன வரைய போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப வரைய போற? அட இப்பவே வரையற. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க ஒரு போஸ்ட் கூட பாக்கலாம். அப்படிதான் பிரமாதம் கலக்குற. சரி இங்க வரைய வேண்டாம். வா அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு. அங்க போலாம். பாஸ் நீங்க சூப்பர் பாஸ். நினைச்சத சாதிச்சிட்டீங்க. என்னது இதெல்லாம் கேமமாக்கி வேலையா? நிச்சயமா அதுவா தான் இருக்கும். இது பேரு மிஸ்டிக் பெயிண்ட் ஆஃப் கோகா நிஞ்சாஸ். நிஞ்சாவுடைய டெக்னிக் கெனச்சி. வழக்க போல கேமமாக்கி என்ன கவுத்து விட்டுட்டா. யூமிக்கோ என்கிட்ட கோச்சுக்கிட்டா. ஒரு நிஞ்சாவா கேமமாக்கி தன் டெக்னிக்கை தப்பா பயன்படுத்தி இருக்கான். டிங் டிங் அவனுக்கு நிச்சயமா சரியான பாடம் கத்து கொடுத்து தீரணும். அடா 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 என்ன அழகு நீ. எங்க கொஞ்சம் அப்படியே மேல பாரு. இது நல்லா இருக்கா? இல்ல 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 இதுக்கு முன்னாடி இருந்த போஸ். அதேதான். இது நல்லா இருக்கு. அது ஒருக்கம் பார். படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கியா கிமமாக்கி? டிங் டிங் போஸ் குடுக்கறத பாரு அவள. டிங் 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 அவசரப்படாத கெனச்சி. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. கிமமாக்கி எவ்வளவு நேரம் ஆகும்?
இரு, உன்னை எவ்வளவு அழகா வரையறேன் பாரு. எல்லாம் அழகா இருக்கு, மூக்கு வாய் கண் எல்லாம் சரியா இருக்கு. டிங் டிங், கெமுமாக்கி உன்னை இந்த வாட்டி நான் கவுக்காம விடவே மாட்டேன். டிங் 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 டிங். இன்னொரு முறை பாப்போம். அப்படிதான் இத வரைஞ்சாச்சு. பெயிண்டிங் ஒழுங்கா வரைஞ்சானா? அட என்ன இது, கடைசியில இப்படி ஆயிருச்சு. வரைஞ்சு முடிச்சிட்டியா? இப்படி வரைய மாட்டேனே. இது வந்து என்னன்னா, கொஞ்சம் கூட நினைக்கல கேமுமாக்கி, நான் உன் கூட இனிமே பேச மாட்டேன், பழகவும் மாட்டேன். யுமிகோ, உலக அழகிய நில்லு, எங்க போற? அடிச்சேன்னு ஐயாவுக்கு ரிவீட். ஆனா யுமிகோ என்னையும் இருக்கிறாளு. யுமிகோ நில்லு, தெரியாம தப்பு நடந்து போச்சே. இப்ப கெஞ்சி கூட யுமிகோ கால்ல விண்டு சாரி கேக்குறா. ஆனா கண்டிப்பா இப்போதைக்கு யுமிகோ ரெண்டு பேரையும் மன்னிக்க மாட்டா. அது தெரிஞ்சுக்கல தானே? அவனுக்கு போஸ் கொடுத்து கொடுத்து என் முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு, நார்மல் ஆக மாட்டேங்குது. டிங் 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 டிங். சிசுமாருக்கு கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. டிங் டிங் போடுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? எப்பவுமே மனுஷங்களை விட மோப்ப சக்தி அதிகம். அவன் சொல்றது உண்மையா இருக்கலாம். இப்ப யாரு புரிஞ்சுக்க? சண்டை போட்டாலும் கத்துறாங்க, விளையாடினாலும் கத்துறாங்க, திருந்தவே மாட்டாங்க. எதுமே பண்ணலையே, பொய்யா சொல்ற நீ? இல்ல, நான் வேணாலும் போய் சொல்லுவேன், மூக்கு சொல்லாது. வாசனை பெட்ரூம்குள்ள போறா. மம்மி இதோ என்ன பசங்களா, என்ன பண்றீங்க? கவலைப்படாதீங்கம்மா, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. என்ன சொல்லுது? எல்லாரும் வீட்டுலதான் இருக்கீங்க? வாங்கம்மா வாங்க.
வாங்கிட்டு வந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நிச்சயமா அவரை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன், நான் போயிட்டு வரேன். அந்த பார்சல் சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றேன். அதுல சாக்லேட் ரோல்ஸ் தான் இருக்குது. அவ்வளவு எனக்கு தான். இல்லையே, நீ சொன்ன ரோல் இதுல இல்லையே. சிச்சி மாரே, ரொம்ப நேரமா எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்ற நீ. அக்காடவுளே, என்னாச்சு அம்மாவுக்கு? இருக்கிற விசேஷமே அது ஒண்ணுதான். ஒண்ணு கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிட்டே. நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறியா சிஷிமாரு? சும்மா இருக்கியா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுமா, நீங்களே பாருங்க. சரி சரி, சில நேரத்துல இப்படி நடக்கிறது சகஜம் தான். அதுக்காக சிஷிமாரு தப்பு சொல்லாதீங்க. எங்க சிஷிமாரு காணும்? எங்க போயிருப்பா அவன்? இங்க காணுமே. ஒருவேளை வெளியே போயிட்டானோ? நான் போய் அவனை உடனே கூட்டிட்டு வரேன். இனிமேல அத கரெக்டா சொல்வானா? எனக்கு மோப்ப சக்தியே வர மாட்டேங்குது. நான் டாகியா இருக்கவே லாயக்கு இல்ல. என்ன பண்ணுவேன்? சிஷிமாரு, என்ன பேச்சு பேசுற நீ? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உன்னால நிச்சயமா மறுபடியும் மோப்பம் பிடிக்க முடியும். நான் பேசாம என் ஊருக்கு திரும்பி போயிடுறேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும். நீ முதல்ல என் கூட வா சொல்றேன். என்னமோ நீ சொல்ற சிஷிமாரு, இப்ப இதுல என்ன இருக்குன்னு மோப்பம் பிடிச்சு சொல்லு. ஓகே? இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு வாசனையே வரல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சிஷிமாரு. உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் இதுல வச்சிருக்கோம். என்னது? எங்க போய் என்ன தெரியல. நீங்களா சொன்னாதான். சரி கெனிச்சி, அதுக்குள்ள முதல்ல நீ என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு. இதுல சக்கரை, இதுல உப்பு, அப்புறம் இதுல முட்டை. அவனே தன்னம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறான். இதையெல்லாம் குடுத்தினா அவன் எப்படி மோப்பம் பிடிப்பான் சொல்லு. நிச்சயம் முடியாது. சரி கெனிச்சி, சிஷுமாரு கண்களை நீ கட்டு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே நினைக்கிறேன். தன்னம்பிக்கையும் இப்ப இருக்கிற சிஷுமாருக்கும் எவ்வளவோ வித்தியாசம் தெரியுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா விண்ணரம் அணைப்பு. டிங் டிங். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? போய் வெளியில விளையாடுங்க, போங்க. செஞ்சோ, நீ அவங்க கூட போய் விளையாடலையா? இல்லம்மா. என்னாச்சு செஞ்சோ, உனக்கு ஏவ்ளோ டல்லா இருக்க? என்ன செஞ்சோ, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, ஒன்னும் ஒன்னும் இல்ல. ஏன் எது கேட்டாலும் உளறிக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? உடம்பு இவ்ளோ கொதிக்குது, ஆனா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்ற. வா, நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். வா செஞ்சோ, வா. அது அதெல்லாம் வேணாமா? வேணாம். சொன்னா கேளு செஞ்சோ. நாம உடனே போய் டாக்டர் பார்த்தா உன்னோட உடம்பு சரியாயிடு. வா போலாம். செஞ்சோ, உன்னை பார்க்க டாக்டர் வந்திருக்காரு பாரு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சாதாரண காய்ச்சல் தான். அது தானா குறைஞ்சிரும். சூடா ஏதாவது கொடுங்க. சரி, அப்ப நான் வரேன். தேங்க் யூ சோ மச் டாக்டர். ஒண்ணும் இல்ல, பயப்படாம இருங்க. நான் வந்துட்டேம்மா. அம்மா ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணிருக்கீங்க? நூடுல்ஸ் தானே?
இல்ல கிணச்சி, நான் எதுவுமே சமைக்கல. சின்சோக்கு உடம்பு சரியில்லையா, அதான் என்னால எதையும் சமைக்க முடியல. சின்சோக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, அவன் உள்ளதான் படுத்திருக்கான். டாக்டர் அவனுக்கு ஏதாவது சூடா குடுக்க சொன்னாரு, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா கொஞ்சம் நில்லுங்க, அவனுக்காக நாங்க பட்டினி கிடைக்கணுமா? இது அநியாயமா இல்ல? உங்களுக்கு பசிச்சா நீங்களே போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க, போங்க. மம்மி, உங்களுக்கு எங்களை விட இந்த சின்சு தான் முக்கியமா போயிட்டான். ஆமா, எனக்கு சின்சு தான் முக்கியம். உங்க எல்லாருக்கும் சமைக்க தெரியும்ல, போங்க, போய் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் ஜுரம் அதிகமா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு? மந்து போட்டது கொஞ்சம் பரவாயில்ல. டிங் டிங். அம்மாவுக்கு நம்ம மேல பாசமே இல்ல சுஷிமாரு. இப்ப நான் தேவையில்லாத டாகி ஆயிட்டேன். ரெண்டு பேரும் இங்க நின்னுகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹட்டோரி அம்மா ரொம்ப மாறிட்டாங்க, எங்க மேல அவங்களுக்கு பாசமே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படி பேசாதே. கெனச்சி, நல்லா இருக்கே கதை, அவனுக்காக நாங்க பட்டினி இருக்கணுமா? இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அப்படி இல்ல கெனச்சி, ஷின்சோக்கு உடம்பு சரியில்ல, அதான் அம்மா அவனை கவனிக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் எங்களை சமாதானப்படுத்த முடியாது ஹட்டோரி. ஆமா, கெனச்சி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நம்ம அங்க இருக்க கூடாது. அம்மா போலாம். இப்ப என்ன பண்றது? கோச்சி கிட்ட எங்க போனாங்க? முன்னாடியே அடுத்த இலையில கால் வைக்கணும். அப்பதான் நம்ம கிடகிடன்னு அதை தாண்டி இந்த பக்கத்துக்கு வர முடியும். சூப்பரான இந்த டெக்னிக்கை சீக்கிரமா கத்துக்கிட்டு யுமிகோ கிட்ட ஃபிலிம் காட்டணும். நிஞ்சா லிஃப்ட் டெக்னிக். டிங் டிங். வாவ் கெனிச்சி, சூப்பரா பண்ற. யா! பிராக்டீஸ் பண்ண சூப்பரா வரும். முயற்சி திருவினையாக்கும். நிஞ்சா லிஃப்ட் டெக்னிக். ஏ, நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி உன குணப்படுத்துறேன். என் பேச்ச கேட்காம குதிச்சதுக்கு உனக்கு இது தேவைதான் கெனிச்சி. என்ன கெனிச்சி, என்னாச்சு, ஏன் திரும்பி படுத்துக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப எதுக்காக அழற கெனிச்சி? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க எங்களை கவனிக்கிறது இல்லன்னு தப்பா நினைச்சுக்கிட்ட. என்ன, நான் உங்களை கவனிக்கிறது இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷின்சோ நல்லா கவனிச்சிங்களா? எங்க மேல பாசம் இல்ல நினைச்சிட்டோம். ஐயோ, நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? உடம்பு சரியில்லாதவங்கள அப்படிதான் கவனிச்சுக்கணும், சரியா? நீ கொஞ்சம் வாய் தர. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் கவனிக்காத நேரத்துல கெனிச்சி இப்படி பண்ணிட்டான். இப்ப கெனிச்சிக்கு எப்படிமா இருக்கு? வா ஹட்டோரி, கெனிச்சி எப்படி வாய் திறந்து சாப்பிடறானே பாரு. இரு சிஞ்சோ, கெனிச்சி கூட்டிட்டு உனக்கு அப்புறம் விட்டுறேன். இல்ல, என்ன கவனிக்கவே மாட்டீங்க. என்னது, நான் உன்னை கவனிக்கிறது இல்லையா? ரொம்ப ரொம்ப அநியாயம். என்னட்ட, அவரை எல்லாரையும் கவனிக்கிறீங்க நீங்க? ஆ, நானே செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இங்க நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து
என்ன பண்றது கெனிச்சி, உங்க அம்மா தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஓ டாடி, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு தரேன் கம்பெனி. அப்பா அவருக்கு பிடிச்சதை சாப்பிடுறாரு, அப்ப எனக்கு பிடிச்சது இது தான் சாப்பிடணும். ஓ சிஷிமாரு, நம்ம ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டிங் டிங், எல்லாருக்கும் அரவணைப்பு தேவைப்படுது, அது யார் கொடுத்தா என்ன? டிங் டிங். பயம் பயம், எல்லாருக்குமே பயம். டிங் டிங். அஞ்சு வருஷமா நம்ம ஸ்கூல்ல ஒரு அஞ்சு பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா?
என்னது சார்? ஒண்ணு, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற படிக்கட்டு வருஷம் வருஷம் வளருது. ரெண்டாவது, நம்ம கிளாஸ்ல இருக்கிற பியானோ அது தானா வாசிக்குது. மூணாவது, நம்ம காரிடார் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாகிட்டே இருக்கு. நாலாவது, நம்ம லேப்ல இருக்கிற ஸ்கெலட்டான் தானா டான்ஸ் ஆடுது. அஞ்சாவது, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அவங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பசங்களா பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சொன்னதெல்லாம் நானே பயந்து போயிட்டேன். எல்லாரும் கத்துறீங்க, கரண்ட் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. இப்ப நான் பெல் அடிச்சேனே எல்லாரும் கிளம்புங்க சரியா? என்னது வாத்தி இப்படி பிப்பிரிப்பின்னு கிடக்குது? ஓகே பசங்களா, இனிமே நாம பயப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே பசங்களா, நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? ஓகே சார். இதுக்கெல்லாம் ஒரு சிக்னேச்சர். என்ன இது, இந்த நேரம் பார்த்து பால்கனி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? கெனிச்சு வாங்க. இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என்னாச்சுன்னா, அது வந்து இப்ப தெளிவா சொல்ல பாரியா இல்லையா? ஹட்டோரி டாய்லெட் போனும், பாத்ரூம் வரைக்கும் வாயே ப்ளீஸ். பாத்ரூம் போக துணைக்கு ஆள கூப்பிடுற வயசா உனக்கு? சின்ன வரேன். ஆமா ஆமா, நான் தான் அப்பப்ப போடுறாச்சே, பரவாயில்ல வா போலாம். ஆமா ஆமா, இப்பவே போலாம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து போயிடல வாங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க அம்மா, நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ரொம்ப பயமா இருக்குதுமா. கெனிச்சி, ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்க மறந்துட்ட பாத்தியா? நல்ல வேலை யுமிக்கோட அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. ரிப்போர்ட் கார்டு நான் ஸ்கூல்லே மறந்துட்ட, போய் கொண்டு வந்துடுறேம்மா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் கியோ. சரி வா, படிக்கட்டு எண்ணி பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒன்பது படி தானே இருக்கணும், பத்தாவது எப்படி வந்துச்சு? மியூசிக் ரூம் வேற இருக்கு. ஒரே நேரத்துல கண்ண திறந்து பாக்கலாம். பாத்ரூம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து நாம லேப் ரூமுக்கு போலாம். ஏதோ சத்தம் கேக்குது லக்கியோ. ஆமா பாஜி, ஏதோ சத்தம் வருது. கியோ, நீ எப்ப அங்க போனே? நல்லா டான்ஸ் ஆடுறியே. பாஜி, இன்னும் நாங்க போகல, இங்கே தான் இருக்கேன். அப்படினா அது யாரு? என்ன விட கொஞ்சம் அங்க பாரு. நான் தான்ப்பா ஹட்டோரி. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா கேமுமாக்கி? ஆமா, எப்படி பண்ண தெரியுமா? ஏய் இப்படி பண்ண, சாரி, என்ன மன்னிச்சிருங்க. பாய், அது என்னது?
ஏன் கேமுமாக்கி, அந்த வெளிச்சம் கூட நீ பண்ண பிளான்ல ஒண்ணுதானே, உண்மையே சொல்லு. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேனா? அது ஓல்ட் ஸ்டூடண்டோட ஆவி. நிஞ்சா கேண்டில் அணைக்கிற டெக்னிக்கை பயன்படுத்துறேன். அப்பா என்னப்பா பண்றீங்க? நான் வேற ஏதோ நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். சரி சரி பசங்களா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், சத்தம் போடாம திரும்பி போங்க. நிஜமாவே பேய் பிசாசு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நம்ம மன பிரம்மதான். ஷின்சோ யங் தண்டர் டெக்னிக். டிங் 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 எனக்கும் சொல்ல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, கத்துக்கோ கத்துக்கோ. நான் ஒத்துக்கிறேன். சீக்கிரமா ஹட்டுரி, இங்கதான் இருக்காங்க பாரு. அப்படின்னா அங்க இருக்கிறவங்க யாருன்னே உனக்கு தெரியல, நான் போய் பாக்கணும்னு சொல்ல வரியா கெனிச்சி? அட ஆமா ஹட்டுரி, சீக்கிரமா போய் பாரு. சரி சரி, யாருன்னு போய் பாக்குறேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இங்க யாரும் ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி இல்ல இப்படி. அடடா யூமிகோ, எனக்கு விருச்ச வேலையில பாவம் கெனச்சு மாட்டிக்கிட்டானா? ஒரு ஜோர்ல உள்ள போந்துட்டும் போச்சாஞ்சா வந்திருக்கா, பிரிச்சு படிச்சு பாத்துடலாம். எனக்கே சவால் விடுற அளவுக்கு என் தம்பி வளர்ந்துட்டானா? அம்மா. ஹட்டோரி, என்ன கெனிச்சி சிஞ்சோ சுஷிமாரோ யாரையுமே காணோம், எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரியா? நான் இப்ப அங்கதாமா போறேன், நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஹட்டோரி, சீக்கிரமா எல்லாரையும் கூட்டிட்டு வா. நீங்க பாக்கும் போது சாப்பிடணும்னு தோணுதே. மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு தெரியாம ஒன்னு எடுத்துக்கிறேன்.
இன்னும் அவ்வளவு படி ஏறணும். ஒரு கடி கடிச்சுப்போம். ஆம் என்ன ஃப்ராக் சத்தம்லாம் வருது? என்ன இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு ஈ காக்காவை கூட காணோம். எல்லாரும் எங்க போனாங்க? ஓடி போ. கிண்டி கொண்ண போடுறதா? அட்டோரி அடி வாங்குறது பார்க்க குஷியா இருக்கும். டிங்டிங் டிங்டிங் ஷின்ஜோ, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன். இப்ப நீ எங்க இருக்க ஷின்ஜோ? இது ஃபேமஸ் நிஞ்சா யங் தண்டர் டெக்னிக்காச்சே. டிங் டிங் இந்த டெக்னிக் ரொம்ப பயங்கரமான டெக்னிக்காச்சு. கஷ்டப்பட்டு குத்த வச்சு பக்கப்பட்ட எனக்கு தானே தெரியும் கஷ்டம். காலி பண்ணிட்டியே கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு தொதப்பிட்ட. இவங்களுக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிறாங்க. இவங்க எங்க எனத்தோ கிடைக்கிறது? டிங் டிங் சிண்ட்ரெல்லா கதை மொத்தமா சொதப்பிக்குச்சு. டிங் டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நாலு தீம்ல இருந்து ஏதாவது ஒன்ன நீங்க செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. முதல் தீம் கச்சு கச்சு ஏமா. அட, அதெல்லாம் குழந்தைங்க பண்றது சார். இது சாதாரண எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு மூணு கலத வயசு ஆகுறதுனால இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கானது இல்ல. ஆனா இது பெரியவங்க பண்ற மாதிரி இருக்கே. ஆமா சார், யுமிக சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அட, எல்லாம் சரிதான்ப்பா. என்னோட சின்ன வயசுல இதை நான் பண்ணிருக்கேன். சாதாரணமாவே உங்களை பார்க்க சகிக்காது. இதுல வேற சார் கோச்சுக்காதீங்க, செம காமெடியா இருக்கு சார். அம்மா, சரி சரி பரவாயில்ல, நான் இந்த தீமை இப்ப உங்களுக்காகவே கட் பண்ணிடுறேன். இது என்னமோ ஓகே ஆகும்னு எனக்கு தோணுது. இது எப்படி நீ பண்ணுவ? இது ராஜ காலத்து கதை, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. அம்மா, இது போர் அடிக்கும். சரி, இனமும் போச்சு. எப்பா கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு சார். இது நான் பண்றேன். நானும் பண்றேன். ஐயோ, மிக்க நீ சிண்டர்லாவா பண்றேன்னா நானும் உன் கூட பண்றேன். நானு சார். சார், இந்த ஸ்டோரி நம்ம கிளாஸ்க்கு சரியான ஸ்டோரி. நான் இதை ஒத்துக்கிறேன் சார். பரவாயில்லையே, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சிண்டர்லா ஸ்டோரி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தீமையை செலக்ட் பண்ணிக்கலாம். அடடா, யுமிகோ நாயகன்னு நான் தான் கதாநாயகன். சூர்ய ஜோதிகாவோட எங்க ஜோடிதான் டாப். எனக்கு என்ன வர போகுதோ தெரியலையே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அவங்க அவங்க சீட்டை பிரிச்சு பாருங்க. சார், நான் எடுக்கவேலை சார். கடவுளே, நான் அந்த ஹீரோவா வரணும். சாரி, எல்லாரும் எடுத்தாச்சா? அவங்க அவங்க சீட்டை ஒவ்வொருத்தரா பிரிச்சு படிச்சு பாருங்க. முதல்ல நீ பாடி. ஓகே சார். சிண்ட்ரெல்லா வந்திருக்கா? யுமிக்கு அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. தேங்க் யூ கெனிச்சி. அமைதி அமைதி, அடுத்த சீட்டை படிக்கிறது யாரு? கெமமாக்கி, நீ பாடி. ஓகே. படிக்காம இப்படியே இருந்தா எப்படி கிணிச்சு? எடுத்து படி. சரி குடு, என்னதான் வந்திருக்கு நான் பாக்குறேன். அட, இதுல குதிரை வந்திருக்குப்பா. சென்ட்ரலாவுக்கு நீ தான் குதிரையா இருக்க போற. கொடுத்து வச்சவனி. அப்படின்னா சிண்ட்ரெல்லா கதையில உனக்கு குதிரையா நடிக்க இஷ்டம் இல்லன்னு சொல்றியா?
சொல்லு. குதிரை மாதிரி நீ ஒரு அரை மணி நேரம் குனிஞ்சு காட்ட பாக்கலாம். சரி கிணச்சி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா இல்ல சார் இனிமே தான் ரெடி பண்ண போறாரா? இல்ல, ஆனா இனிமே தான் ரெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கவலைய விட்டுடு. கிணச்சி, கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அது வரைக்கும் இங்கே இரு. ஹட்டோரி, நான் உன்ன நம்பிதான் இருக்கேன். சிண்ட்ரெல்லாம் எப்பவுமே ஒரே பழைய ஸ்டோரி தான், இதுல புதுமையா என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தாலும் சிண்ட்ரெல்லா கதையில சிண்ட்ரெல்லா பிரின்ஸ் லவ் பண்ணி லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சான். ஒரு சேஞ்சுக்கு நாம இந்த வாட்டி குதிரையை லவ் பண்ண வைக்கலாமே, கதையும் சூப்பரா இருக்கும், பாராட்டும் அதிகமா கிடைக்கும். இந்த ஐடியா கூட நல்லதான் இருக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணிருவான். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு புது கதை சொன்ன மாதிரி இருக்கும். நானும் இத்தனை வருஷமா கதை எழுதுறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுனதே இல்லையே. உண்மையிலேயே நான் கலக்கிட்டேன் போ. சூப்பர். டிங் டிங். மொத்தத்தையும் மாத்தியாச்சு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாம் வராது, இது வேற மாதிரி வரும், எனக்கு நல்லா தெரியும் சார். நோ ஆர்குமெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், புரிஞ்சதா? சார் பிரின்ஸ் ரொம்ப நல்லவன் சார், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் சார். சரி, எல்லாரும் 32வது பக்கத்துல இருந்து படிங்க. ஓகே சார். நல்ல கேட்டுக்கோ பிரின்ஸ், நான் உன்ன வெறுக்கறேன், நான் உன்ன வெறுக்கறேன். என்னது? ஆமா, நான் உன்ன விட இந்த குதிரையை தான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரின்ஸ். என்னது, குதிரையை லவ் பண்றியா? ஆமா, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா, நீ எப்படியாவது இந்த குதிரையை நல்லா பாலிஷ் பண்ணி கொடு பாப்பா, அதனால முடியுமா? சரி பிரின்ஸ். இல்ல, இதை இப்படியே விட கூடாது, நம்ம நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கதையை மாத்திரணும், அப்பதான் நமக்கு நல்லது. அட்டோரியா, இதெல்லாம் அட்டோரியோட வேலை தானா? இப்ப என் வேலையை காமிக்கிறேன் சார். இதுக்கு பின்னாடி அட்டோரியோட வேலை இருக்கு சார், அதனாலதான் நீங்க இந்த கதையை மாத்தி இருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா? எங்க பாரு பிரின்ஸ், நான் உன்ன ரொம்ப வெறுக்கிறேன். இப்ப நான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். அப்பா தப்பிச்சோம். சரி சார், இப்ப எந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறீங்க? கதையை எப்படி மாத்தி இருக்கீங்க? என்ன பிரின்ஸா போட போறீங்களா? இல்ல இல்ல, நான் கதையில ஒரு புது இளவரசனை சேர்க்க போறேன். அது யாரு சார்? நான் தானே, நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன். அது வேற யாரும் இல்ல, நான் தான் அது. ஓகே, இந்த இளவரசர் கிட்ட வந்து சிண்ட்ரெல்லா தன் காதல சொல்றா. ஓகே இமைக்கோ, நீ போய் இந்த டயலாக நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஓகே சார். இந்த மாதிரி பிரின்சஸ் நான் இந்த உலகத்திலேயே பார்க்கல, நான் உங்களை லவ் பண்றேன் பிரின்ஸ், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா என் அன்பே சிண்ட்ரெல்லா, நான் உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். அட, என்ன சார் சொல்றீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கேரக்டர் என்ன ஆகும்? சார் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிக்கிற ஏ மேல கருணை காட்டுங்க. நீ நடுராத்திரிக்கு மேல எலியா மாறிடுவப்பா, அப்புறம் கெமமாக்கி கதையில நீ இளவரசனை எதிர்க்கிறதுனால உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன், புரிஞ்சதா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல, விளையாடுறீங்களா சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இமைக்கும், நீ போய் உன் பிராக்டிஸ கண்டினியூ பண்ணு. இதெல்லாம் ஒரு கதை, இதுக்கு வேற ரிஹர்சல், நான் இதுல கலந்துக்க மாட்டேன் சார், இதுக்கு நான் வேடிக்கையே பாக்கலாம். அட்டோரி, இது எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் என்ன பண்றது கிம்மாக்கி, உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நான் செஞ்சேன், கடைசியில அது இப்படி சொதப்பும்னு யார் எதிர்பார்த்தாங்க? எல்லாம் விதி. கண்மணி, காதலி, சிண்ட்ரெல்லா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.